வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். எதிர்வரும் பொது தேர்தலில் அஞ்சல் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் காலம் இன்று நள்ளிரவுடன் நிறைவடைய உள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் கடமைகளுக்காக நியமிக்கப்பட்ட அல்லது நியமிக்கப்படக்கூடிய அனைத்து அரசு அதிகாரிகள் மற்றும் சேவையாளர்கள் அஞ்சல் மூலம் வாக்களிக்க விண்ணப்பிக்க வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அத்துடன் சில குறைபாடுகள் காரணமாக அஞ்சல் வாக்குகளுக்கு விண்ணப்பிக்காதது அல்லது விண்ணப்பங்களை நிராகரிப்பது தேர்தல் கடமைகளில் இருந்து விடுவிக்க ஒரு காரணம் அல்ல என்றும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளதுடன், தேர்தலுடன் நேரடியாக தொடர்புடைய பணிகளுக்கு நியமிக்கப்படாதவர்கள் அஞ்சல் மூலம் வாக்குகளை செலுத்த கோருவதற்கு தகுதியற்றவர்கள் என்றும், அத்தகைய அதிகாரிகள் அஞ்சல் மூல வாக்களிப்புக்காக விண்ணப்பிப்பதில்லை என்றும், அத்தகைய விண்ணப்பங்களை உறுதிப்படுத்த வேண்டாம் என்றும் தேர்தல் ஆணைக்குழு நிறுவன பிரதானிகளை அறிவுறுத்தியுள்ளது. இந்த ஆலோசனைகளுக்கு அமைய செயற்பட தவறினால் அரசியல் அமைப்பின்படி அபராதம் அல்லது 3 வருடங்கள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது. அயன மண்டலங்களுக்கு இடையிலான ஒடுங்கும் வலையும் நாட்டின் வானிலையில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மேல் சப்ரகமுவ, மத்திய ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும், காலி, மாத்தறை மற்றும் புத்தளம் மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும், காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் காலை வேளையிலும் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். தமிழரசு கட்சிக்குள் சுமந்திரனின் சர்வாதிகார ஆட்சிதான் நடக்கின்றது, தனக்கு துதிப்பாடுபவர்களை பெண் வேட்பாளர்களாக நியமித்துள்ளார் என்றும் கட்சியின் மகளிர் அணியினர் கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளனர். கட்சியின் பேச்சாளர் எம் ஏ சுமந்திரன் தொடர்பில் பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் சுமத்தி பல்வேறு கேள்விகளையும் எழுப்பியுள்ளார்கள். தமிழரசு கட்சியின் மகளிர் அணியின் யாழ்ப்பாணம் மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் ஒன்றிணைந்து யாழ் ஊடுக்கு அமையத்தில் நேற்றைய தினம் நடத்திய ஊடக சந்திப்பில் இதனை தெரிவித்துள்ளனர். அவர் மேலும் தெரிவித்ததாவது, இலங்கை தமிழரசு கட்சியின் மகளிர் அணி சார்பாக ஒட்டுமொத்தமாக வடக்கு கிழக்கு இரண்டையும் சேர்ந்ததாக வேட்பாளர்கள் தெரிவுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த வேளையில் இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த யாழ் மாவட்ட தேர்தல் தொகுதியில் போட்டியிடுவதற்காக 5 வேட்பாளர்கள் பெண் வேட்பாளர்கள் தங்களுடைய விண்ணப்பங்களை ஒப்புவித்திருக்கிறார்கள், கட்சி காரியாலயங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். 2-3 கிழமைகளுக்கு முன்னதாகவே அவர்கள் தங்களுடைய விண்ணப்பங்களை அங்கு அனுப்பிவிட்டார்கள் என்பது என்னால் உறுதி செய்யப்பட்டது. அதற்கு பின்னர் வவுனியாவில் மத்திய செயற்குழு கூட்டம் கூடியது. அந்த மத்திய செயற்குழு கூட்டத்திலே கட்சியின் வேட்பாளர்கள் நியமனக்குழு ஒன்று தெரிவு செய்யப்பட்டது. அதில் 11 அங்கத்தவர்கள். அந்த 11 அங்கத்தவர்களிலும் குறிப்பாக மத்திய செயற்குழுவில் 4 பெண் உறுப்பினர்கள் அங்கே இருக்கிறோம். இருந்த போதிலும் 10 ஆண்களும் கிழக்கை சேர்ந்த திருமதி ரஞ்சினி என்கின்ற ஒரு பெண் உறுப்பினரும் மட்டும் அதில் உள்வாங்கப்பட்டிருந்தார். அது அந்த விஷயத்தை நான் இந்த இடத்துல பதிவு செய்து கொள்கிறேன். அத்தோடு அதுக்கு பின்னராக 5ஆம் திகதி இந்த நியமனக்குழு அங்கு கூடி வேட்பாளர்களுக்கான தெரிவுகளை மேற்கொண்டதன் பின்னர் அந்த விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டதன் பின்னராக ஊடகங்களுக்கு கருத்தை நிலைப்பாடு தெரிவித்த முன்னே நாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் அவர்கள், பெண்கள் யாரும் வேட்பாளர்கள் பட்டியலில் இல்லை என்பதையும், அது ஒரு குறைபாடாக இருக்கிறது என்பதையும், பெண்களை தாங்கள் காடுகள் மேடுகள் பள்ளங்கள் எல்லாம் தேடுகின்றோம் என்பதையும் அங்கே முன்வைத்திருந்தார். அப்படி ஒரு கருத்தை அவர் முன்வைத்திருந்தார். அதாவது பெண்கள் விண்ணப்பித்த விடயத்தை அவர் அங்கே குறிப்பிடவில்லை என்றது ஒரு அப்பட்டமான ஒரு பொய்யை அவர் ஆணித்தனமாக தெரிவித்திருக்கிறார். அந்த இடத்திலே பெண்கள் இல்லை, நாங்கள் பெண்களுக்கு சந்தர்ப்பம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம், ஆனால் பெண்கள் இல்லை. அதாவது இலங்கை தமிழரசு கட்சியில் யாழ் மாவட்ட தேர்தல் தொகுதியில் போட்டியிடுவதற்கு எந்த பெண்களும் இல்லை, அவர்கள் விண்ணப்பிக்கவில்லை என்பதை அவர் மிகவும் நாசூக்காக
தனது பாணியில் திறம்பட உரைத்திருக்கிறார், அங்கே சொல்லியிருக்கிறார். சொல்லியதன் பின்னர் அவர் ஒரு அழகான புன்னகை ஒன்று செய்வார். ஒரு பொய்யை சொன்னதுக்கு பின்னர் அவர் புன்னகைப்பார். அந்த புன்னகைக்கு பலவிதமான அர்த்தங்கள் இருக்கு. அப்படியான ஒரு புன்னகையோடு அவர் திரும்ப சொல்கிறார், காடுகள் மேடுகள் பள்ளங்கள் எல்லாம் தான் பெண்களை தேடுகிறேன் என்று சொல்லி. அவர் முதன்னாள் ஐந்தாந்தியதி பின்னேற மாலையில் கூறுகிறார் பெண்கள் யாரும் இல்லை என்று. ஆறாந்தியதி மீளவும் கூடப்படுகின்றது அந்த நியமனக்குழு. அந்த கூடிய நியமனக்குழுவில் இரண்டு பெண்கள் தெரிவு செய்யப்பட்டு அவரால் அறிவிக்கப்படுகிறார்கள். அவர்கள் எப்போது விண்ணப்பித்தார்கள்? அவர் அதில் குறிப்பிடுகிறார், அந்த பெண்களுக்கு, ஊடக நண்பர்களுக்கு நன்றி கூறுகிறார். அதிவேகமாக அந்த செய்திகளை பரப்பியதால் இந்த பெண்கள் விண்ணப்பித்திருக்கிறார்கள் என்ற விஷயத்தை அவர் அந்த இடத்திலே குறிப்பிடுகிறார். அவர் இரண்டு வயதிலேயே நாங்கள் பேச கற்றுக்கொள்கிறோம், ஆனால் இன்று வரைக்கும் எந்த இடத்தில் எப்படி பேசுவது என்பதை நாங்கள் கற்றுக்கொள்ளவில்லை. அவர் எப்படியான கருத்துக்களை அங்கே பதிவு செய்கிறார்? அவர் திரும்ப திரும்ப தான் சொல்கிற அத்தனை பொய்களையும் எல்லோரும் கேட்டுக்கொண்டு குட்ட குட்ட குனிபவர்களும் அடையன், குனிய குனிய குற்றவனும் அடையன் என்று நினைத்து கொண்டு பல கருத்துக்களை அவர் இந்த சமூகத்துக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதை திரும்ப திரும்ப கேட்கறதுக்கு நாங்கள் யாரும் தயாரில்லை. பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட பல பெண்கள் இருக்கிறார்கள். அவர்களின் விருப்பு வாக்குகளில் கதிரைகளில் இருந்த நீங்கள் போட்டியிட்ட பெண்கள் கூட மீளவும் விண்ணப்பித்திருக்கிறார்கள். அவர்கள் தத்துணிவோடு விண்ணப்பித்திருக்கிறார்கள் அந்த களத்தில் தங்களால் நிற்க முடியும் என்று. ஆனால் அதையெல்லாம் மறைத்து கொண்டு எங்கேயோ இருந்த முகம் தெரியாத உங்களுக்கு மட்டும் உங்களுடைய தேர்தல் காலத்தில் உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் வேலை செய்த உங்களுக்கு சமூக வலைத்தளங்களில் உங்களுக்கு தனித்துவமாக ஸ்துதி பாடிய பெண்களை நீங்கள் நிறுத்திவிட்டு ஆளுமை மிக்க பெண்கள் என்று சொல்லி கட்டியம் கூறுகிறீர்கள். இதற்கு முன்னே நிறுத்திய பெண்களுக்கெல்லாம் நீங்கள் இப்படியான கட்டியங்கள் கூறவில்லை. மருந்துக்கு ஒரு பெண்ணை போடுவோம், இந்த முறை இரண்டு ஆளுமை மிக்க பெண்களை போட்டிருக்கிறோம், அவர்களை நீங்கள் வெல்ல வையுங்கள் என்று புலுட அவிடுறீங்க. நீங்கள் உங்களுடைய இந்த பெயரெல்லாம் இந்த பருப்பெல்லாம் இனி வேகிறதுக்கு வாய்ப்பில்லை. இதை நாங்கள் சொல்லி வைக்கிறோம். நீங்கள் அடாவடித்தனமான மிகவும் அடாவடித்தனமான முறையில் தான் நீங்கள் ஒவ்வொரு தீர்மானங்களையும் எடுக்கிறீர்கள். நாங்கள் தலைமைக்கு கட்டுப்பட்டு வளர்ந்தவர்கள், ஒரு அகிம்சையான கட்சி கூடாக வந்தவர்கள் என்பதற்காக நாங்கள் உங்களிடம் கேள்விகள் கேட்காமல் இருப்பதனால் நீங்கள் எங்களையெல்லாம் முட்டாள்கள் மடையர்கள் என்று நினைக்கக்கூடாது. உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் எங்கள்கிட்ட பதில் இருக்குது. உங்களுடைய எல்லா அடக்குமுறைகளையும் நாங்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். தனித்து ஒற்றையாளாக முடிவெடுக்கிற தமிழரசு கட்சியில் இருந்து கொண்டு எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஒரு நபர் தமிழரசு கட்சி ஆட்ட முடியாது. இது பல வருடங்கள் பலருடைய ரத்தமும் பேர்வையும் சிந்தி கட்டப்பட்ட கட்சி, இது உருவாக்கப்பட்ட கட்சி. இந்த கட்சியிலே தனி ஒருவர், குறிப்பிட்ட காலங்களுக்குள் வந்த ஒருவர் எல்லா முடிவையும் எடுத்துக்கொள்கிறார். இதை இந்த சமூகம், இந்த வாக்களிக்கிற மக்கள் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு பக்கம் கழுவி ஊத்துகிறீர்கள், ஒரு பக்கம் ஆதரிக்கிறீர்கள். இப்படியான நிலைகளிலிருந்து மாறி, ஆனால் நீங்கள் பாடம் கற்றுக் கொடுத்தவர்கள் இல்லை என்று சொல்ல முடியாது. முதல் நடந்த தேர்தலில் நீங்கள் பாடம் கற்றுக் கொடுத்தவர்கள் தான். இருந்த போதிலும் நேரடியாக திரும்பவும் நீங்கள் உங்களுடைய வாக்குகளை சரியான முறையில் சரியான வேட்பாளர்களுக்கு தான் நீங்கள் வழங்க வேண்டும். நான் கட்சி சார்ந்து கூட இந்த விஷயத்தில் நான் கதைக்கவில்லை. பொருத்தமான வாக்காளருக்கு தான் நீங்கள் வாக்களிக்க வேணும். இந்த இரண்டு பெண் வேட்பாளர்களும் தனித்துவமாக சுமந்திரன், எம்ஏ சுமந்திரன் அவர்களினால் தெரிவு செய்யப்பட்ட பெண் வேட்பாளர்கள் என்றதை நான் இந்த இடத்துல உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். யாருடைய விருப்புதலும் ஒப்புதலும் இன்றி அவர் தன்னிச்சையாக எடுத்த முடிவு. அவருடன் கூட பயணிக்க போகின்ற, அவரோடு முன்னர் பயணித்து கொண்டிருந்த, அவருக்கு நன்கு தெரிந்த, அவருக்கு சமூக வலைத்தளங்கள் ஊடாகவும் முன்னைய தேர்தலிலும் பிரச்சாரங்களை மேற்கொண்ட இருவரையுமே அவர் எங்கள் யாருக்கும் தெரியாமல் திருட்டுத்தனமாக நியமித்திருக்கின்றார். விண்ணப்பித்த நான்கு பெண்களையும் ஏன் பரிசீலிக்கவில்லை? அவர்களுடைய விண்ணப்பங்களில் என்ன குறைபாடுகள் இருக்கிறது? பாராளுமன்ற வேட்பாளர் ஆகுவதற்கான என்ன தகுதிகள் அவர்களில் இல்லை என்பதை அவர் நிரூபித்துவிட்டு அந்த இரு பெண் வேட்பாளர்களை நிறுத்தியிருந்தால் நாங்கள் ஒத்துழைப்பு கட்டாயமாக வழங்கியிருப்போம். இது தன்னிச்சையாக ஒரு ஆணாதிக்க சிந்தனையோடு தன்னோடு பயணிக்கக்கூடிய இரண்டு கொத்தடிமைகளை அவர் அங்கே நிறுத்தியிருக்கிறார் என்பது இந்த இடத்துல நான் ஆணித்தனமாக பதிவிட்டுக் கொள்கிறேன். இந்த மாதிரியான சில விடயங்களில் நாங்கள் இதுவரை இவ்வளவு இறுக்கமாக இருந்ததில்லை. ஆனால் இந்த அதாவது சர்வாதிகார ஆட்சி தமிழரசு கட்சிக்குள்ளே வந்துட்டுது. தமிழரசு கட்சியை வளர்த்தவர்கள் எங்கேயோ போக, தமிழரசு கட்சியை தொட்டில போட்டு தாய்மாமனாக ஆட்டினது நான் தான் என்று சொல்லி கூவிக்கொண்டு ஒரு ஆள் வந்திருக்கிறேன்.
இந்த மாதிரியான கூவலுக்கெல்லாம் நாங்கள் பயந்தாக்கள் இல்லை. வடமாகாணத்தில் காத்திருப்பு பட்டியலின்றி கண்புரை சத்திர சிகிச்சைகளை முன்னெடுக்க உள்ளதாகவும், 10 நாட்களுக்கு 2000 கண்புரை சத்திர சிகிச்சைகளை முன்னெடுக்க உள்ளதாகவும் யாழ் போதனா மருத்துவமனை கண் மருத்துவ நிபுணர் எம் மலரவன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் அவர் தெரிவிக்கையில், சர்வதேச பார்வை தினம் 2024 உரிய சர்வதேச பார்வை தினம் வேர்ல்ட் சைட் டே 2024 என்று கூறுவார்கள். இதையொட்டி வடமாகாணத்தில் யாழ் போதனா வைத்தியசாலை கண்ணியல் பிரிவில் 2000 பேருக்கு கண்புரை சத்திர சிகிச்சை செய்வதற்கு நாங்கள் தயார்படுத்தி இருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், யாழ் போதனா வைத்தியசாலை கண்ணியல் பிரிவில் வரலாற்றிலேயே ஆக கூடுதலான சத்திர சிகிச்சைகள் ஒரு குறுகிய காலத்துக்குள் செய்கிறது, அதாவது கெட்ரா கேம்ப் என்று கூறுவார்கள் செய்கிறது. இது 3வது தரம், வடமாநிலத்தில் இது 4வது தரம், இலங்கையில் எந்த பகுதியிலேயும் நடைபெற இல்லை. ஈவன் சாக் வலிய நாடுகளில் கூட இவ்வாறு ஃபேக்கோ மூலம் கண் சத்திர சிகிச்சை இப்படி கேம்பாக செய்கிறது ஒரு இடமும் நடவில்லை. இலங்கையில் மட்டும்தான் அந்த நடைமுறை இருக்குது. உங்களுக்கு தெரியும், 1வது முறையாக நாங்கள் 1200 செய்த நாங்கள் ஒரே தரத்தில். கடந்த வருடம் ரத்னபுரி போதனா வைத்தியசாலை, யாழ் போதனா வைத்தியசாலை நட்புறவு சர்வதேச பார்வையினர் 2023 முன்னிட்டு 5 நாளில் 1000 பேருக்கு செய்த நாங்கள். இந்த வருடம் யாழ் போதனா வைத்தியசாலை கண்ணியல் பிரிவு வடமாநிலத்தில் உள்ள அனைத்து கண்ணியல் பிரிவுகளும் சேர்ந்து 2000 கட்ராக்ட் சர்ஜரி 10 நாளில் செய்கிறதுக்கு சகல ஆயத்தங்களும் செய்திருக்கின்றோம். இது வந்து ஒரு முக்கிய செய்தி. உங்களுக்கு தெரியும், இந்த கொரோனாவுக்கு பின்னர் இந்த பொருளாதார நெருக்கடி காலத்தில் யாழ் மாவட்டம், வடமாகாணம் குறிப்பாக யாழ் மாவட்டம் வடமாகாணத்தை பொறுத்தவரையில் 1 மில்லியன் கிட்டத்தட்ட சனத்தொகை, அதில் 80% ஆக்கள் வறிய வறுமை கோட்டுக்களை வாழ்கிறது, அது உங்களுக்கு தெரியும். அப்போ இவர்களுடைய பொருளாதாரம் சகலதும் மேம்பாட்டுக்கு இந்த கண் சத்திர சிகிச்சை வந்து கண்புரை சத்திர சிகிச்சை வந்து மிகவும் முக்கியமானது. அதன் அடிப்படையாக கொண்டு 2021 தொடக்கம், அதாவது தனியார் அரசாங்க நட்புறவு பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப். அதே நேரம் உங்களுக்கு தெரியும், இங்கே ஆலணி பற்றாக்குறைகள் குறைவு. உங்களுக்கு தெரியும், உதாரணமாக முல்லைத்தீவு மன்னாரில் ஆலணி பற்றாக்குறை இல்லை, சத்திர சிகிச்சை செய்கிறதுக்கே வசதிகள் இல்லை. அதற்காக நாங்கள் மல்டி ஸ்டேக் ஹோல்டர் வேறு விதமாக ஆலணிகளை சேர்த்து 2021 இதை செய்து கொண்டு வருகிறோம். இந்த வருடம் நாங்கள் தற்போது வரைக்கும் யாழ் போதனா வைத்தியசாலையில் மட்டும் 9000 கண்புரை சத்திர சிகிச்சை செய்திருக்கிறோம். கிளிநொச்சி வவுனியா எடுக்கேக்கு அதில் ஒரு 5000 பேருக்கு செய்யப்பட்டிருக்குது கண்வர். அப்போ நாங்கள் இந்த முறை 15000 கட்ராக்ட் சர்ஜரி செய்கிறது எங்களோட குறிக்கோளாக இருந்தது. ஆனால் நாங்கள் இந்த முறை 20000 தாண்டும் அளவுக்கு செய்ய இருக்கிறோம். அது வந்து மிகப்பெரிய ஒரு சிறப்பான மைல்கல். இது கிட்டத்தட்ட ஜப்பான் நாட்டோடையும் லத்வியா நாட்டோடையும் ஒப்புற அளவுக்கு நாங்கள் வடமாகாணம் மட்டும், நீங்கள் இலங்கை முழுக்கன் எடுக்கக்கூட வடமாகாணத்தில் ஒரு பெரிய வெற்றிகரமான நிகழ்வு இந்த வேர்ல்ட் சைட் டேயோடு நாங்கள் பிரகடனப்படுத்த இருக்கிறோம். 25ஆம் தேதி இதன் நிறைவு நாளாக வடமாகாண ஆளுநர் தலைமையில் நாங்கள் இந்த நிறைவு விழாவை வெற்றிகரமாக நிறைவு செய்து அதே நேரம் 2 பிரகடனங்களை வெளியிடுவோம். வடமாகாணத்தில் காத்திருப்பு காலம் கண்புரை சத்திர சிகிச்சைக்கு சைவர், அதாவது வெயிட்டிங் லிஸ்ட் 0 இருக்கும். அதாவது இனி வரும் காலங்களில் அதற்கு பிறகு வந்து பதிஞ்சால் அந்த கிழமையே அல்லது அடுத்த கிழமையும் ஆபரேஷன் செய்யக்கூடியதாக இருக்கும். முல்லைத்தீவு சிலாவத்தை பகுதியில் பலசரக்கு கடை ஒன்று தீப்பற்றி எரிந்ததை அடுத்து முற்றாக சேதமடைந்துள்ள சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. குறித்த சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், முல்லைத்தீவு சிலாவத்தை சந்தைக்கு முன்பாக அமைந்துள்ள பலசரக்கு கடையொன்றும் அதனுடன் இருந்து களஞ்சிய சாலையொன்றும் தீயில் எரிந்து முற்றாக சேதமடைந்துள்ளது. இதன் போது குறித்த வீதி வழியாக சென்ற அரசு பேருந்து சாரதி நடத்துனர் இதனை அவதானித்து அயல் வீட்டினரின் உதவியுடன் தீயினை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். இருப்பினும் கடையில் உள்ள பல லட்சமான பொருட்கள் தீக்கிரையாகி சேதமடைந்துள்ளது. இது திட்டமிட்ட செயற்பாடா அல்லது மின்னினால் ஏற்பட்ட தீயா என பல கோணங்களில் முல்லைத்தீவு போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். அத்தோடு மின்சார சபையினர் தடயவியல் காவல்துறையினர் இணைந்து மேலதிக சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளதாக இதன் போது போலீசார் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.
மேற்கு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை காலை 8 மணிக்கு தொடங்கியுள்ளது. பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகின்றது. தற்போதைய தரவுகளின்படி காங்கிரஸ் கூட்டணி 48, பாஜக 29, பிடிபி 4, பிற கட்சிகள் 9 இடங்களில் முன்னிலை வகிக்கின்றன. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு பின்னர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்படுகின்றது. ஆரம்ப நிலையில் காங்கிரஸ் தேசிய மாநாடு கட்சி கூட்டணி பாஜக இடையே கடும் போட்டி நிலவியது. படிப்படியாக வாக்கு எண்ணிக்கை நிலவரத்தில் சற்று மாற்றம் ஏற்பட்டது. தற்போதைய தரவுகளின்படி காங்கிரஸ் கூட்டணி 48, பாஜக 29, பிடிபி 4, பிற கட்சிகள் 9 இடங்களில் முன்னிலை வகிக்கின்றன. தேசிய மாநாட்டு கட்சியின் முக்கிய தலைவர் ஒமர் அப்துல்லா அவர் போட்டியிட்ட 2 இடங்களிலும் முன்னிலை வகிக்கின்றார். முதல் தேர்தல் 90 உறுப்பினர்கள் கொண்ட ஜம்மு காஷ்மீர் சட்ட பேரவைக்கு செப்டம்பர் 18-25, அக்டோபர் 1 ஆகிய திகதிகளில் 3 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது. இதில் மொத்தமாக 63.88% வாக்குகள் பதிவாகின. ஜம்மு காஷ்மீரில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு தேர்தல் நடைபெற்றுள்ளது. மேலும் சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டு ஜம்மு காஷ்மீர் 2 யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்ட பிறகு நடைபெற்ற முதல் தேர்தல் இது என்பதால் இத்தேர்தல் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. இங்கு தேசிய மாநாடு கட்சியும் காங்கிரசும் கூட்டணி அமைத்து போட்டியிடும் நிலையில் பாஜகவும் மக்கள் ஜனநாயக கட்சியும் முக்கிய போட்டியாளர்களாக உள்ளன. இத்தேர்தலில் காங்கிரஸ் தேசிய மாநாடு கட்சி கூட்டணி பெரும்பான்மைக்கு சற்று குறைவாக 43 இடங்களிலும், பாஜக 27, மக்கள் ஜனநாயக கட்சி 7, மற்றவர்கள் 13 இடங்களிலும் வெற்றி பெறுவார்கள் என்று தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க வளைகுடா கடற்கரையை நோக்கி செல்லும் மெல்டன் சூறாவளி 5வது வகை புயலாக வேகமாக வலுவடைந்து வருவதாக அமெரிக்க தேசிய சூறாவளி மையம் அறிவித்துள்ளது. புளோரிடாவை நோக்கி இந்த சூறாவளி மணிக்கு 175 மைல் வேகத்தில் நகர்வதாக அந்த மையம் குறிப்பிட்டுள்ளது. இந்த சூறாவளியானது பாரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என தெரிவிக்கப்படுகின்றது. மெல்டன் சூறாவளியின் பாதிப்பை குறைப்பதற்காக 5000 பேரை வெளியேற்றும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. 2005 பின்னர் புளோரிடா இவ்வாறான பாரிய அனர்த்தம் ஒன்றை முகங்கொடுக்க நேரிட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. தென்னாப்பிரிக்கா அயர்லாந்து அணிகளுக்கு இடையில் 3 போட்டிகள் கொண்டு ஒருநாள் கிரிக்கெட் தொடர் நடைபெற்றது. ஏற்கனவே முடிவடைந்து முதல் 2 போட்டிகளிலும் தென்னாப்பிரிக்கா வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. இந்த நிலையில் அபுதாபியில் 3வது மற்றும் கடைசி போட்டி நேற்று நடைபெற்றது. முதலில் பேட்டிங் செய்து அயர்லாந்து 284 ரன்கள் குவித்தது. அந்த அணியின் தொடக்க வீரர்கள் பால் ஃப்ரை 45 ரன்களும், பால் ஸ்டெர்லிங் 88 ரன்களும் விளாசினார். ஹாரி டெக்டர் 48 பந்தில் 60 ரன்கள் சேர்த்தார். தென்னாப்பிரிக்க அணி சார்பில் லிசார்ட் வில்லியம்ஸ் அதிகபட்சமாக 4 விக்கெட் வீழ்த்தினார். 285 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் தென்னாப்பிரிக்கா அணி களமிறங்கியது. முதல் 3 வீரர்களும் ஒற்றை இலக்க ரன்களுடன் வெளியேறினார். ரியான் ரிக்கெல்டன் 4 ரன்னிலும், ஹென்ரிக்ஸ் 1 ரன்னிலும், வாண்டர் டுசன் 3 ரன்னிலும் வெளியேறினார். அதன்பின் தென்னாப்பிரிக்க அணியால் சரிவில் இருந்து மீள முடியவில்லை. ஜேசன் ஸ்மித் மட்டும் தாக்குப்பிடித்து விளையாடினார். அவர் 93 பந்தில் 91 ரன்கள் எடுத்து ஆட்டம் இழந்தார். இதனைத் தொடர்ந்து தென்னாப்பிரிக்கா 46.1 ஓவரில் 215 ரன்னில் ஆல் அவுட் ஆனது. இதனால் அயர்லாந்து 69 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அயர்லாந்து பந்து வீச்சாளர்கள் கிரஹாம் ஹீம், கிரேக் யங் ஆகியோர் தலா 3 விக்கெட் வீழ்த்தினர். 88 ரன்கள் அடித்த பால் ஸ்டெர்லிங் ஆட்ட நாயகன் விருது வென்றுள்ளார். தென்னாப்பிரிக்க பந்து வீச்சாளர் வில்லியம்ஸ் தொடர் நாயகன் விருது வென்றார். இதற்கு முன்னதாக நடைபெற்ற 2 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் அயர்லாந்து 1 போட்டியில் வெற்றி பெற்றது. மொத்தமாக 5 போட்டிகளில் 2 வெற்றி பெற்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலியுலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலியுலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.